செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை உங்களின் சேவை பலருக்கு தேவை சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பன்னிரண்டு கிலோ கஞ்சா பொட்டலங்களுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் தொடர்ந்து ரயில்கள் மூலமாக கடத்தி வரப்படும் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா போன்றவற்றை மோப்ப நாய்கள் கொண்டு கடந்த சில மாதங்களாக பறிமுதல் செய்து பிடித்து வருகின்றனர் இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்திலிருந்து கேரளா மாநிலம் ஆலப்புழா செல்லும் ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் காட்பாடியிலிருந்து சேலம் வரையிலும் சோதனை நடத்தினர் அதில் ஒரு பெட்டியில் சந்தேகப்படும்படியான நபர் ஒருவர் இருந்தார் அவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் பேக்கில் ஐந்து பண்டலாக கஞ்சா பத்து கிலோ இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து விசாரணையில் கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்த ஜோசி என்பது தெரியவந்தது பின்னர் அதே பேட்டியில் இன்னொரு நபர் சந்தேகப்படும்படியாக இருந்ததால் அவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் அவர் இரண்டு கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சத்யநாராயண பூடே என்பது தெரியவந்தது பின்னர் பனிரெண்டு கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து இரண்டு நபர்களையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்